வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம அடுத்தவர்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக தீர்ப்பிடுவதற்காக இந்த வார்த்தை நமக்குள்ளே கொடுக்கப்படலை. நம்மை நாமே முதலில் சோதித்தறியவும், பிறகு இந்த வார்த்தை பிறருக்கு நாம் கொடுத்து அவர்களையும் ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே கொண்டு வரக்கூடிய நல்ல அடையாளமாக நாம் இருக்கவுமே இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வருகிறார். ஸோ இந்த நாளில் நாம் ஒருவேளை நம்ம அடுத்தவர்களுடைய குறையெல்லாம் பேசி 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 இந்த அன்பு வெளிப்படாத நிலையில் நாம் ஒரு குடும்பத்தையோ இல்லை நம்முடைய இயல்பையோ கட்டி எழுப்பி இருந்தோம் அப்படின்னா அந்த ஆலயம் ஆண்டவருக்கு உகந்த ஆலயமாக இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஏதோ உன்னுடைய உடல் தான் தூயாவி தங்கும் ஆலயம். இந்த தூயாவி தங்குகிற ஆலயம் இப்படிப்பட்ட புலம்பலாலும் அடுத்தவர்களை பற்றிய அவதூறுகளாலும் கட்டப்பட்டிருந்ததுன்னா அது கண்டிப்பாக சரிஞ்சிடும். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், அந்த கட்டடத்தை மாற்றணும். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்ய போகிறார். எவ்வளவு நன்மைகள் செய்தார் கடவுள் நம்மகிட்ட, குறைய பார்த்து இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற நிறைவை பார்த்து பார்த்து நமக்கு உதவி செய்கிறார். அப்போ அவர் இந்த லாஜிக் படி முதன்மையான கட்டளை இதுன்னு எது சொன்னாரோ அதன்படி அவர் செயல்படுகிறார். இதோ நாமும் செயல்பட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க, எப்படி நான் பாடுவேன், நீ செய்த நன்மைத்தனங்களை நான் எப்படி எடுத்துரைப்பேன், ஆகவே நீங்கள் எனக்கு நன்மை செய்கிறதுனால நானும் உங்களுக்கு நன்மை செய்கிற அடையாளமாக மாறுவேன்ற உள்ளத்தை வெளிப்படுத்தி இந்த பாடல் வழியாக கடவுளை மகிமைப்படுத்துவோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. பரிசுத்த இரக்கம் பாயும்படியாய் செபிக்கிறோம். இரக்கம் மிகுந்தவரே, நீர் உம்முடைய இரக்கத்தினாலே இதோ இந்த சபைகளை கட்டி எழுப்பி இருக்கிறேன். உம்முடைய திரு அவையை அப்படியாய் கட்டிய எழுப்ப ஆசைப்பட்டீரேன். நாங்களும் இதோ எங்களுடைய சமூகத்தை உம்முடைய இரக்கத்தினுடைய மிகுதியை பெற்று நாங்கள் அந்த இரக்கத்தினாலே கட்டி எழுப்ப எங்களையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பே, ஐயா எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. ஆமாண்டவரே, இதோ எங்களுடைய உடலாகிய அந்த ஆலயம் ஆவிக்குரிய அபிஷேகமாய் கட்டப்பட வேண்டுமா இருக்கிறது. நாங்கள் தீமைகளாலும் தீய எண்ணங்களாலும் கட்டி எழுப்பி இருக்கிறோம். அவைகளையெல்லாம் மாற்றவும் குடும்பங்களை புதுப்பிக்கவும் தேவரீர் எங்களுக்குள்ளே வெள்ளனையும் புதிய ஆவியின் ஆற்றலையும் ஊற்றுவீராக.
கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, செய்த நன்மைகளை எப்படி நான் பாடுவே, எப்படி நான் பாடுவே, நன்றி ஆண்டவரே, என்ன சொல்லி நான் துதிப்பே, ஆசீர்வாதங்களால் நிரப்பினீரே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை என்ன சொல்லி நான் துதிப்பே. அன்பின் பரமபிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே, என்ன சொல்லி நாங்கள் துதிப்போம், அப்படிப்பட்ட அபிஷேகத்திற்குரியவராய் நீர் இருக்கிறீர். நாங்கள் எவ்வளவு முறை கீழே விழுந்து கிடந்தாலும், பாவ சேற்றிலே விழுந்து புரண்டு கொண்டு இருந்தாலும், நீர் நன்மைத்தனங்களை மட்டுமே பார்த்து எங்களை அன்பு செய்கிறவராயிருக்கிறீர். பல வேளைகளில் நாங்கள் அப்படி வாழாமல் போனோம் ஆண்டவரே. பிறருடைய குறைகள் எல்லாம் எங்களுடைய வாய்க்கு தீனியாக மாறியது. பிறருடைய வேதனைகள் எல்லாம் எங்களுடைய எண்ணத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பிறர் கீழே விழுந்த பொழுது அது எங்களுடைய ஒரு ஆர்வமிக்க தேடலாய் மாறியது. ஆண்டவரே, அதையெல்லாம் விட்டு நாங்கள் வெளியே வந்து அயலாருடைய அன்பு எங்களுள் உண்மையாய் பரிணமிக்கவும், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பினுடைய அடையாளம் ஆழமானதாக இருக்கவும் தேவரே கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இதோ உறவுகளை நீர் பலப்படுத்துவீராக. அசிங்கத்தை காட்டி அல்ல, மாறாக அவர்களிடத்தில் இருக்கிற அற்புதத்தை அவர்கள் அறிந்து அன்பு செய்வார்களாக. இதோ வாழ வந்திருக்கிற மருமகளிடத்தில் மாமியார் மகிமையை காண்பாராக. இதோ மாமியாரிடத்தில் மருமகள் மகிமையை காண்பாராக. அவர்கள் அப்படியாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவை தங்களுக்குள் வைத்திருப்பவர்களாக வாழ தேவரீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரியவர்களை சிறியவர்கள் மதிக்கக்கூடிய அபிஷேகம், குருக்கள் மக்களை மதிக்கக்கூடிய அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே. மக்கள் குருக்களை ஏற்று அவர்களை மதித்து அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் பெருகட்டும். சபையை வழிநடத்துகிறவர்கள் எல்லாம் நன்மைத்தனத்தை சொல்லி சபையை வழிநடத்தக்கூடிய அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே. தீமைகளை சொல்லி அல்ல, அடுத்த சபையை குற்றம் காட்டி அல்ல, அடுத்த போதகரை அசிங்கப்படுத்தி அல்ல, ஆண்டவரே இதோ உம்முடைய மகிமையை மட்டுமே எடுத்து சொல்லி அதன் வழியாக சபைகள் பெருகக்கூடிய அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே. தெய்வீக இரக்கம் மலரும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன் தாமே. புதிய ஒரு விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் உருவாக்குவேன் என்று சொன்னீங்களே, இதோ இப்படிப்பட்ட ஒரு சபை தானே, இப்படிப்பட்ட ஒரு புதிய மண்ணகம் தானே நீர் விரும்புகிற இறையரசு. அதை நாங்கள் அறிந்து செயல்பட தேவரீர் எங்களுக்குள்ளே பெலத்தின் ஆவியை ஊற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ஆவி பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மன்னிக்க முடியாத மனிதர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்களை ஏற்று அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தின் அன்பை கொடுக்க பிள்ளைகள் முன் வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார், இயேசுதானே என் வார்த்தையின் வழியாக வெளிப்படுகிறார், என் செயல் வழியாக வெளிப்படுகிறார் என்பதை இந்த நாளில் அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை வாழ்வாக்க போகிற முடிவெடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் மகிமைக்குரியவர்களாக நீர் மாற்றப் போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வாதத்திலே நிலை பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கட்டப்பட முடியாதபடி உடைக்கப்பட்டு கிடக்கிற உறவுகள் எல்லாம் இன்று மீண்டுமாய் ஒன்றிணைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த இரக்கம் இந்த நாளில் பிள்ளைகளோடு கூட கடந்து செல்வதற்காக நன்றியோடு கூடிய இறை வேண்டலாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென். மாண்புயருவருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.